எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைமை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த இயக்கத்திற்கு ஏற்கனவே பொதுச் செயலாளர் என இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம், அதனை வேறு யாருக்கும் ஒதுக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்க கூடாது என இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பல தேர்தல்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கம் தொடர்ந்து பல்வேறு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அவர்களுடைய சின்னம் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய பெயரையோ லெட்டர் பேடையோ அதே போன்று அதிமுகவுடைய அலுவலக முகவரியோ பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து அறிவுறுத்தியது. அதனை ஒரு நீதிபதி அந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் தொடர்ந்து 2 பேர் கொண்ட நீதிபதிக்கும் சென்று 2 பேர் கொண்ட நீதிபதி கொண்ட அந்த அமர்விலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எந்த அலுவலக முகவரியோ கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ பன்னீர்செல்வம் பயன்படுத்தக்கூடாது என்கிற அதிரடி ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் கொட்டு வாங்கக்கூடிய வேலையை பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்து வருகிறார். தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு கொட்டு வைத்து இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் அதனை தங்களுக்கு ஒதுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.